தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்த நிலையில் அது தொடர்பாக அரசியல் விமர்சகர்கள் கூறுவது என்ன? அவர்கள் கூறுவது இதுதான். அதில் அமித்ஷா அண்ணாமலை மீது கோபமாக உள்ளார். அதனால்தான் கோவையில் அண்ணாமலைக்கு அமித்ஷா வேலை பார்க்கவில்லை என்றும், அவருக்கு ரிசல்ட் வேண்டும், இங்கே வந்த அமித்ஷா அண்ணாமலைக்கு பிரச்சாரம் செய்யவில்லை, அதிமுக பாஜக கூட்டணி உடைந்ததை அமித்ஷா விரும்பவில்லை, அண்ணாமலை மீது அமித்ஷா வெறுப்பில் இருக்கிறார் என்றும், இவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை என்ற கோபத்தில் இருக்கிறார் என கூறப்படுகிறது. அதுவும் கூட்டணியை கூட அண்ணாமலை சரியாக அமைக்கவில்லை என்ற கோபம் அமித்ஷாவிற்கு உள்ளது. அண்ணாமலைக்கு அமித்ஷா பாடம் கற்பிப்பார், அண்ணாமலை சொன்னதை கேட்கவில்லை, நிலைமை மோசமானால் வாக்கு சதவிகிதம் அதிகரித்தாலும் கூட சமயங்களில் அண்ணாமலை பதவி போகலாம். ஏனென்றால் அண்ணாமலைக்கு மட்டுமல்ல அமித்ஷாவிற்கும் தெரியும், அண்ணாமலை பிளான் வேலை பார்க்காது என்று அமித்ஷாவிற்கு நன்றாகவே தெரியும். அதேபோல் அதிமுகவில் வேட்பாளர்கள் பலர் கட்சிக்கு சம்பந்தமில்லாதவர்கள், கட்சிக்கு தொடர்பே இல்லாத நிர்வாகிகள் களமிறக்கப்பட்டுள்ளனர். அதிமுகவில் சென்னையிலேயே ஜெயவர்தன் தவிர மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கப்படவில்லை, இவருக்கு மட்டுமே இங்கே வேலைகள் நடந்தன, மற்ற யாருக்கும் வேலைகள் நடக்கவே இல்லை. இது எடப்பாடி பழனிசாமிக்கும் எதிராக திரும்பும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்று புலம்புகிறார். ஆனாலும் அவருக்கே விசுவாசம் கிடையாது. அவரே சசிகலாவிற்கு துரோகம் செய்தவர்தானே. செங்கோட்டையின் எடப்பாடிக்கு எதிராக ரிவால்ட் செய்யலாம், இல்லை என்றால் அரசியலை விட்டே போகும் வாய்ப்பு கூட உள்ளது என்று மூத்த பத்திரிகையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்த நிலையில் அது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் அளித்த பேட்டியில் இது குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால்தான் சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது கண்டித்து பேசினார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூட செல்லலாம். 15% கீழ் சென்றால் எடப்பாடிக்கு சிக்கலாகும், ரிவால்ட் ஆகும் பட்சத்தில் அது எடப்பாடிக்கு சிக்கலாகும், எடப்பாடியை விட்டு போக மாட்டார்கள் சிலர் எதிர்க்கலாம், சிலர் கடுமையாக விமர்சனங்களை வைக்கலாம், ஆனால் எடப்பாடி பழனிசாமி விட்டு போவார்களா என்பது சந்தேகம். கொங்கு மண்டல கேங் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள், அவரிடம் பணம் இருக்கிறது, முணுமுணுப்பும் இருக்கிறது, ஆனால் எதிர்ப்பு வெல்லாது. அவரிடம் பணம் வேறு உள்ளது. ஓ பன்னீர்செல்வம் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, அவர் ஜெயித்து விட்டார் என்றால் அது எடப்பாடிக்கு சிக்கலாகும், பெரிய அளவில் எடப்பாடிக்கு அது பிரச்சனையாக முடியும், சசிகலா பக்கம் யாரும் செல்ல முடியாது. ஆனால் எடப்பாடியே சசிகலாவிற்கு எதிராக செல்லலாம், செங்கோட்டையின் எடப்பாடிக்கு எதிராக செல்லலாம் என்றும், அவர் எதிர்ப்பு காட்டலாம் என்றும், அல்லது அரசியலில் இருந்தே அவர் செல்லலாம் என்றும் கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.